வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் இன்ஃபர்மேட் சேனல். ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இன்னையிலேருந்து பேக்கரிஸ்லாம் ஓப்பனாக இருக்குது. ஸோ எங்கள் ஏரியாவில் இருக்க பேக்கெலாம் செம கூட்டமாக இருக்குது. நீங்கள் யாரும் கூட்டமாக கடைக்கெலாம் போவாதீங்க, தனியாக போங்க. தனியாக போய்ட்டு அதை பப்சிக்ஸ் சாப்பிட்டுவாங்க, எதனால தான் வீட்டிலே இருப்பீங்க, பட் சேஃபாக இருங்க. இது நம்ம கண்டென்ட் கிடையாது, யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவே நம்மக்கிட்ட வந்து மாத்திரை வாங்குறாங்க, அதாவது ஹைட்ரோக்ளோரோக்வின் அந்த மாதிரி மாத்திரை வாங்குறாங்க. ஏன் அவங்கக்கிட்ட அந்த மாத்திரை இல்லையா? ஏன்னா பஞ்சத்தில் அடிப்படை நாடா அமெரிக்கா, நல்லா தானே இருந்தாங்க, இப்போ தான் கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏன் இந்தியா கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும். அது ஏன் வாங்குறாங்கன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல், இந்தியா வல்லரசு நாடாக ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது என்ன பண்ணால் அந்த வல்லரசாக மாறுவாங்கன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட ரெண்டு இடத்துல சிஎஸ்ஐஆர் நேஷ்னல் கெமிக்கல் லேப்னு இருக்குது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூனே அண்ட் ஹைதராபாத்தில் இருக்குது. இந்த இடத்துல தான் ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படின்ற மாத்திரை தயாரிக்கிறாங்க. இந்தியாவில் வெறும் 50 பைசாலேருந்து 1 ரூபாய்க்குள்ள இந்த மாத்திரையை தயாரிச்சிருவாங்க. ஆனால் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு இது விற்கிறாங்க. ஏன் இந்தியாவில் அவ்வளோ கம்மியாக விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரையை அவங்க ரிசர்வ் இன்ஜினியரிங் டெக்னிக் மூலிமா தயாரிக்கிறாங்க. இந்தியா இந்த மாத்திரையை அதிக அளவில் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்திய மருத்துவம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சாங்க. இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரையை அமெரிக்கா நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி தான். என்னப்பா, இந்திரா காந்தி தான் இறந்துட்டாங்களே, சோனியா காந்தி போல் இந்திரா காந்தி நீங்கள் சொல்கிறேன்னு நினச்சிக்கலாம், பட் அது காரணம் கிடையாது. உண்மையான ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி பிஎம்மாக இருக்கிற பீரியடில் இந்த மாத்திரையை அப்போயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அப்போயே சும்மா விடாமல் அதுக்கான பேட்டர்ன் ரைட்ஸ்லாம் வாங்கி, அப்போவே நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு லேப் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரெண்டு லேப், அந்த ரெண்டு லேப்பில் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணனால தான் இப்போ இந்தியா கிட்டே இவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்குது. அதனால தான் மற்ற நாடுகளும் தந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா வெற்றிக்கும் பின்னாடி முகம் தெரிஞ்சோ தெரியாமலோ சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி முகம் தெரியாமல் ஒரு பகுதியாக சொல்லலாம், முழுமையாக சொல்ல முடியாது, ஒரு பகுதியாக யார் இருந்திருக்காங்க பார்த்திங்கன்னா, நம்ம தமிழர்கள் தான். அதாவது அந்த மாத்திரையை தயாரிக்கிற இடத்துல ஒரு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனோம். அதை செய்யறதுக்கு யாருமே முன் வரல, ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ டெக்னாலஜிலாம் கிடையாது. ஒரு பக்கெட்டில் தான் எடுத்துகிட்டு போனோம் அதை. அது யாரும் வராத நேரத்தில் தமிழர்கள் வந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 குடும்பங்கள் இங்கேருந்து போயிருக்காங்க. அவங்க தான் இந்த ரிஸ்க்கான வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த பூனே லேபில் இந்த குடும்பங்களோட வாரிசுகள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக நடந்த நிகழ்ச்சியை பற்றி தான் பார்த்துருந்தோம். பட் ஆனால் கரெக்டாக இவர் தான் அந்த மாத்திரை கண்டுபிடிச்சா அப்படின்னு யாரை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சாரியா பிரஃபுல்லா. இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1901 பெங்கால் கெமிக்கல் ஃபார்ம் அப்படின்னு ஒரு மெடிக்கல் கம்பெனி ஓப்பன் பண்ணார். இந்தியாவில் வந்த ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கம்பெனி இதுதான். இவங்க எல்லாருடைய முயற்சியால் தான் நம்ம இந்த மாத்திரையை அதிகளவில் தயாரிக்கிறோம். அதனால தான் அமெரிக்காவும் நம்மக்கிட்ட இந்த மாத்திரையை வந்து கேட்டிருக்காங்க. அமெரிக்கா மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 30 உலக நாடுகள் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இந்த மாத்திரையை கொடுத்துருக்கோம். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜப்பானும் அமெரிக்காவும் காமனாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைனாவில் இருக்கல ஜப்பான் அண்ட் அமெரிக்கன் கம்பெனிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியே வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி வெளியே வந்தால் அவங்க ஒரு நிதி தரேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்களாம் நினைக்கலாம், என்னப்பா ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் ஆகாதே, அமெரிக்கா தான் ஹிரோஷிமா நாகசாகியில் போய் குண்டுலாம் போட்டாங்க, இவங்க எப்படி காமனாக டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதாங்க பாலிடிக்ஸு, இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸும் அப்படி தான் இருக்குது, நம்ம ஊர் கவுன்சில் எலெக்ஷனும் அப்படி தான் இருக்குது. நீங்கள்லாம் யோசிக்கலாம், சைனாலேருந்து கம்பெனி எடுத்துட்டா எப்படிப்பா இந்தியா வளரும் அப்படின்னு யோசிக்கலாம். பட் மற்ற நாட்டு கம்பெனிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வைப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஏஷியன் கண்ட்ரீஸ் வைப்பாங்க. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனாவில். ஸோ அவங்க ஏஷியன் கண்ட்ரி தான் வந்தாகணும். சைனாக்கு அப்புறம் ஏஷியன் கண்ட்ரியில் கொஞ்சம் நல்ல கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான். ஸோ இந்தியாவில் தான் அவங்க கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாங்கன்னா நம்ம நாட்டில் வேலைவாய்ப்பும் அதிகமாகும், பொருளாதாரமும் வளர்ச்சி ஆகும். மற்ற நாடு வியட்நாம் தாய்லாண்ட்லாம் ரொம்ப மொக்க நாடு தான் இந்தியா கம்பேர் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக அவங்க இந்தியாவில் தான் பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். இதனால தான் நான் சொன்னேன், இந்தியா கொஞ்சம் வளர்ச்சாதது கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பற்றி தெரியணுமா, இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியினாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை பற்றி நாங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக நாங்கள் வீடியோவை போடுறோம். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டல் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் தமிழ் இன்ஃபர்மேட் சேனல்.